தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 15% இடங்களே ஒதுக்கப்படும் என்றும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 338 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவர் நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய பின் மீதமுள்ள 85% இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறினார். 15% அகில இந்திய இடஒதுக்கீட்டிலும் மற்ற மாநிலங்களில் வசிக்கும் தமிழக மாணவர்கள் சேர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உள்ளதாகவும் 2011 வரை 1945 மருத்துவ இடங்களே தமிழ்நாட்டில் இருந்ததாகவும் அஇஅதிமுக ஆட்சியில் கூடுதலாக 885 இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக கூறினார். 25 ஏக்கர் நிலம் இருந்தால்தான் மருத்துவக் கல்லூரி தொடங்க முடியும் என்கின்ற நிலையை மாற்றி 10 ஏக்கர் நிலம் இருந்தாலே போதும் என்று விதிமுறை தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் 7 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் திறந்து வைத்தாா்.